கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நான்காம் வாரத்திலும் தேவன் நம்மையோட பாதத்திலே கொண்டு வந்து நிலை நிறுத்திருக்கிறார். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலே நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை விளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு விஷயாய் உங்கள் பாதத்தில் கடந்து வந்து உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க நிருண்டு பணி கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா உங்களோட பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வருகிறீரையா. எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ராஜா நாங்கள் கடந்து போகிற எல்லா பாதையிலும் உங்களுடைய கரம் எங்களை தூக்கி எடுத்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபங்களையெல்லாம் நீர் கேட்டு ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை கத்தர் எங்களுக்கு செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்தை நீர் எங்களுக்கென்று நீட்டுவீராகப்பா. உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படியான காரியங்களை செய்யுங்க ராஜா. இம்மட்டும் எங்களை ஜீவன் சுகம்பலனோடு நீங்கள் பாதுகாத்தீங்களே அப்பா. உங்களுடைய கிருபையால் எங்களை நிறைத்து நீங்கள் பலப்படுத்தி கொண்டீங்களே. உமக்கு சோத்திர ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து நாங்கள் உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக சோத்திர ராஜா. ஆண்டவரே தொடர்ந்து நீர் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த காலை ஆராதனையில் நீங்க மகிமைப்படுங்க. பாடல்களிலே உம்முடைய அபிஷேகத்தை விளங்க பண்ணுங்க ராஜா. செய்தி கொடுக்கிற தாசனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உள்ளத்துக்கு ஏற்றவாறு எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த கால வேளையில் உம்மை பாட உம்மை துதிக்க ஆண்டவரே உம்மை உயர்த்த உம்மை மகிமைப்படுத்த உண்டு பண்ணி கொடுத்த அந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாரால் வந்திருப்பார்களானால் விடுவிக்கிறோம். கரம் ஒவ்வொரையும் தொட்டு சுகமாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. உடைய புய வெளிப்படட்டு ராஜா. உடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை இந்த காலவெளியில கத்தர் எங்களுக்கு என்று நீர் செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அணிப்பாய்ந்த கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. பரிசுத்தாவியானவர் உடைய பிரசன்னத்தை நிறைவாய் தாங்க ராஜா. உம்முடைய ஆட்கொள்தல் ஒவ்வொரும் உணரும்படியாய் கத்தர் இந்த காலவெளியில் உடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்ற வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜபத்தேறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஆண்டருடைய நாமத்துக்கு மகிமையாய் பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஓ எந்த நேசு எந்த நுள்ளம் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். இந்த காலவெளியில் அவருடைய பிரசன்னத்தை நிறைந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இந்த காலவெளியில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் பாடுவோம். ஓ எந்த நேசு என் உள்ளம் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த நேசு என் உள்ளம் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த நேசு என் உள்ளம் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த நேசு என் உள்ளம் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். கண்மணி போல காத்து கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து கொள்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த நேசு என் உள்ளம் வந்ததால்
வந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் ஓ என்ன நேசு என் உள்ளம் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓ என்ன நேசு என் உள்ளம் வந்ததால் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் ஓ என்ன இயேசு என் உள்ளம் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓ என்ன இயேசு என் உள்ளம் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் இந்த காலவெளியில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை பார்த்து சொல்வோம் என்னுடைய உள்ளம் உம்முடைய அன்பால் நிரம்பி இருக்க எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி பெயர் சொல்லி நம்மை அழைத்தவரும் ஆவியில் நம்மை நிறைத்து நடத்துகிற அந்த ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து முழுதுமாய் அவரை நோக்கி பார்ப்போம் இந்த காலவேளையிலே நமக்கென்று வழக்காடுகிற ஒரு தேவன் நமக்காய் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த காலவேளையிலே அவருடைய உள்ள இந்த காலவேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஒரு தேவன் அவர் நம்முடைய பலன் அவர் தான் அவரை பார்த்து தான் நாம் பாடப்போகிறோம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை ஒரு நாள் நம்மை கைவிடாத அந்த ஆண்டவரை நம் இருக பற்றி கொண்டு அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து எல்லாருமாக முழு வெள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் பாடுவோம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் கைவிடப்படுவதில்லை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருபை என்னை அணைக்குதையாவும் கிருபை கைவிடப்படுவதில்லை கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் கைவிடப்படுவதில்லை நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா நான் மரண இருளில் பாட்டுதையா என் பலனாகிய கர்த்தாவே
பாடலை விசுவாசத்தோடு பாடுனீங்க தெரியல. என் பலனாகிய கர்த்தாவே நான் கைவிடப்படுவதே இல்லை. ஏனென்றால் நான் அவரை நம்பியிருக்கிறபடியால் ஒரு நாள் நம்மை கைவிடாத ஒரு தேவன் அவர். இந்த காலவேளையில் ஆண்டோடைய பிரசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்து பாடுனீங்க தெரியல. இந்த காலவேளையில் தேவ பிரசனம் நிறைவாய் காணப்படுகிறபடியால் எல்லாருமாக அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு கூட அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் பாடுவோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். இந்த காலவேளையில் அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஆராத நிலையோடு கூட இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போறோம். எல்லாருமாக ஆண்டோட பிரசனத்தை நாம் உணர்வோம். இந்த காலவேளையில் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட நாமத்துக்கு மகிமையாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரான
எனக்குள்ளே ஜீவ ஊற்று
அது வற்றாது ஒரு நாளோ எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளோ என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு ஆனந்த சொல்வோம் ஆண்டவரை பார்த்து இந்த கால வேளையில எஸ் புலம்பலுக்கு நான் எதிரானேன் ஆண்டவரே துதி உடை போத்திடுவேன் துதி உடை போத்திடுவேன் சாம்பலை நீக்கிடுவேன் துதி உடை போத்திடுவேன் எஸ் லார்ட் சபையை அலங்கார மாக்கிடுவே எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவமூற்று ஆண்டவரை பார்த்து சொல்வோமா எஸ் ஒவ்வொரு நாளும் என் பாத்திரம் நிரப்பப்படும்படியாக என் முற்று வற்றாதபடிக்கு உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க என்று சொல்வோமா அது வற்றாது ஒரு நாளும் இந்த காலவெளியில் ஆண்டவரே பிரசனத்தை உணர்ந்து ஆண்டவரே பார்த்து நாம் சொல்வோம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு ஒவ்வொரு நாளும் எந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தில் நான் மூழ்கி இருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க எல்லா நிலைகளிலும் உம்மை பிரதிபலித்து ஒரு வாழ்க்கை வாழ உம்மை மாத்திரம் எல்லா நிலைகளிலும் உம்மை துதிக்கக்கூடிய மகளாய் நான் மாற உம்மை மறவாமல் நினைக்கிற ஒரு மகளாய் நான் மாற உம்மை மனதார துதிக்க எனக்கு கிருபைகளை தேவன் தரும்படியாக இந்த காலவெளியில் ஆண்டவரை பார்த்து நான் சொல்வோம் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கூட எல்லா நிலைகளிலும் நான் உம்மை திருப்தி படுத்துகிற வாழ்க்கைக்கு நேராய் வாழ கர்த்தர் நம்மை கிருபை பலன் தரும்படியாக இந்த காலவெளியிலே அவருடைய பிரசன்னத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்தும்படியாக நம்மை முழுதுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம் ரிகுல பௌர தீனமால பௌத்துர நம ஓலியாதியாக்கரன ரிபி ஷபால பரபல தூர நமௌத்துரு நம்மை மறவாமல் நினைத்த அந்த ஆண்டவரே இந்த காலவெளியில் மனதார நாம் நன்றி சொல்வோமா இந்த ஒரே ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை நாம் முடிக்க போகிறோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோமா நம்மை மறவாமல் எல்லா நிலை நேரங்களிலும் எல்லா சூழ்நிலை மத்திலும் நம்மை நினைத்தருளுகிற ஒரு தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைவு நம்மேல் நினைவாயிருக்கிற ஆண்டவர் அவர் இந்த காலவெளியில் இந்த பாடலை பாடி இந்த ஆராதனை நாம் முடிக்க போகிறோம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் பாடுவோம் எஸ் ஹல்லேலூயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா எபினேசர் நீரானையா இதுவரை உதவி நீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை நீர் எங்களிலே வெளிப்படுத்துகிறவராய் ஆண்டவரே எங்களை மறவாமல் எங்களை நினைத்து எங்களை நடத்துகிறவராய் எங்களோடு கூட நீங்கள் இருந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அம்ராஜா உம்முடைய கிருபையால் எங்களை நிறைத்து நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேளையில் மட்டுமாக நாங்கள் பாடின எல்லா பாடல்களிலும் நீர்
மகிமைப்பட்டபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவரப்பா, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. எங்களோட ஆராதனையிலே ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் நிரம்பி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிறோம் அப்பா. ஆண்டவரே அதை கேட்டு நாங்கள் பலனடைய நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க. இந்த கால வேளையில நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க கூட மக்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டி உங்களுடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வருகிறார். உலகமே இன்றைக்கு கொந்தளித்து ஜனங்கள் கலங்கி தவிக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய அன்பின் கரத்தினாலே மூடி மறைத்து நாள்தோறும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறார். எனவே இரக்கமுள்ள ஆண்டவர், தயவுள்ள ஆண்டவர், தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர், உங்களையும் என்னையும் பராமரிப்பதில் உங்களை விட என்னை விட அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். தேவன் அவருடைய நம்முடைய பாதுகாப்பையும் விரும்புகிறார். அதே வேளையிலே நம்மிலே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். இரண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். God wants to protect you and also fulfill his plan in you and through you. ஆண்டவர் ரெண்டிலுமே அக்கறை உள்ளவர். உங்களை பாதுகாப்பதில் அக்கறை உள்ளவர், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அக்கறை உள்ளவர். ஆனால் பல நேரங்களிலே தேவனுடைய செயல்பாடுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, அன்புள்ளவர். அதே வேளையிலே அவர் ஞானம் உள்ளவர். அவர் எதை செய்தாலும் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் விளங்கும். அன்பானவர்களே, இந்த சிறிய அறிவிலே உங்களாலும் என்னாலும் எதையும் யூகிக்க முடியாது. தேவன் செய்வது எதுவோ அது வாய்க்கும், தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்து நிற்கும், தேவன் செய்வது எதுவோ அது பேசப்படும். பல நேரங்களிலே நாம் நினைப்பதெல்லாம் நாம் நினைப்பது போல தேவன் காரியங்களை செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம் இல்லை அன்பானவர்களே? பல நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை. ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை என்பதனால் தேவன் நம்மை மறந்துவிட்டார், இல்லையே பதில் கொடுக்க மறுக்கிறார் என்று பொருள் அல்ல. நாம் விரும்புவது போல அவர் பதில் கொடுப்பதில்லை, தாம் விரும்புவது போல அவர் காரியங்களை செய்கிறார். இதை விளக்கும் ஒரு சத்தியத்தை ஆதியாமத்து புஸ்தகம் 7:16 பின்பகுதியிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். இது பலமுறை வாசிக்கப்பட்ட ஒரு வசனம். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 7:16, அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இது எல்லாரும் தெரிந்த ஒரு சரித்திரம். தேவன் நோவாவை அந்த பேழைக்குள்ளே உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பல நேரங்களிலே அன்பானவர்களே, இது ஏற்புடையதாய் இருக்குமா? இல்லை. நம்முடைய இந்த இக்கட்டான நேரங்களிலே கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அன்பார்வல ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு ஊழியங்கள் தடைபட்டிருக்கிறது. இவையெல்லாவற்றையும் யோசிக்கும் போது தேவன் ஒருவேளை நம்மை மறந்து விட்டாரோ? இல்லை அன்பார்வர்களே. சங்கீதங்களின் புஸ்தகம் 10 சொல்கிறது, கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். தேவன் எல்லா காலங்களிலும், நெருக்கத்தின் காலங்களிலே, சஞ்சலத்தின் காலங்களிலே, தவிப்பின் காலங்களிலே, பாடுகளின் காலங்களிலே, போராட்டத்தின் காலங்களிலே, ஸ்டில் காட் ஈஸ் இன் த த்ரோன். பல நேரங்களில் அன்பானவர்களே, நாம் நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து தேவன் நடைபெறுகிறோம். இல்லை அன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகளை அப்பாற்பட்டவர் தேவன். அவர் ஆரம்பத்தில் சொன்னது போல அன்பானவர்களே, நம்முடைய பாதுகாப்பையும் விரும்புகிறார், நம்முடைய நோக்கத்தையும் நிறைவேற்ற விரும்புகிறார்.
திரும்ப சொல்லுகிறேன், God is more interest in your protection and also the purpose in your life. எனவே தான் அன்பானவர்களே, நாம் நம்முடைய பாதுகாப்பை மட்டும் விரும்புகிறோம். தேவன் நம்முடைய பாதுகாப்பை மட்டுமல்ல, நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், அழைத்த நோக்கம், ரட்சித்த நோக்கம், அபிஷேகித்த நோக்கம், இதையும் நம்மிலே நம் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். இந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இது விரும்பப்படுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அப்படியானால் இது பூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அன்பானுள்ளே, இது யாருமே விரும்புவதில்லை. சுயாதீனமாக இருக்க முடியாது. நினைத்தபடியெல்லாம் வாழ முடியாது, சுற்றித் திரிய முடியாது. ஒரு சுயாதீனம் இல்லாத ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இது ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, த லார்ட் ஷட் ஹிம் இன். தேவன் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இது இது சரித்திரம் வாசிக்கும் போது நாம் இந்த ஒரு மிகப்பெரிய ஜலப்புறம் வரப்போகிறது, அழிக்கப்பட போகிற உலகம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் பாதுகாக்க விரும்புகிறேன், நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அடுத்த வார் சொல்கிறது, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகிற்று. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் ஹி நோஸ் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அவர் லைஃப். அதாவது நமக்கு நிகழ்காலம் தெரியும், நம்மை படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். அன்பானவர்களே, பல நேரங்களில் நினைக்கிறோம் நாம் விரும்புவது போல காரியங்களை தேவன் செய்யவில்லையே, பல நேரங்களில் அவருக்கே ஆலோசனை கொடுக்கிறோம், இப்படி செய்யும் அப்படி செய்யும். இல்லை அன்பானவர்களே, ஒருவேளை நோவா அதை விரும்பாமல் இருக்கலாம், அவன் குடும்பத்தார் விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஒன்று தெரியும், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதிலே தேவன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்வில் நடந்தவை, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறவை, நடக்கப் போகிற எல்லாமே தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதை விரும்பாத பாதையாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அந்த பாதையிலும் ஒரு மாபெரும் நன்மையை உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி ஒரு பக்தன் இப்படி சொன்னார், குட் காட் will do good things after bad time. நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே உங்களிலே உங்கள் மூலமாய் அவர் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் ஒரு இருளான உலகம். இந்த உலகத்தினுடைய இருளான மக்கள் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், நம்பிக்கை துரோகம், நன்றியில்லாத ஒரு உலகம், நன்மைக்கும் தீமை செய்கிற மக்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் God wants to protect you. தேவன் சொல்கிறார், உன்னை நான் பாதுகாக்கும்படி விரும்புகிறேன். அந்த நோவா வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அன்ப தேவனுடைய வார்த்தையை கேட்க மனதில்லாது இருந்தார்கள். ஆனால் தேவனோ மிகுந்த இரக்கமுள்ளவராய், அக்கறை உள்ளவராய் நோவாவையும் அவன் வீட்டாரையும் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அன்பானுடைய, ஒரு பக்கம் உலகம், இன்னொரு பக்கம் ஒரு நெருக்கமான வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு பரந்த உலகம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு நெருக்கமான வாழ்க்கை. ஆனால் இந்த நெருக்கமான வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு மாபெரும் பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது அன்பானவர்களே, அந்த அதிகாரம் 8 முடிந்தவுடனே கர்த்தர் சொல்லுகிறார், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். எதற்கு பிறகு ஒரு, அதாவது அடைக்கப்பட்ட ஒரு வாசல். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே எத்தனையோ ஊழியர்களுக்கு தெரியும் அவருடைய பாடுகள், வேதனைகள், கண்ணீர். அன்பான ஊழியக்காரர்களே, திரும்ப சொல்லுகிறேன், இந்த நெருக்கத்திற்கு பிறகு ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த நெருக்கத்திற்கு பின்பு 9 முதல சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 2, அவனை பெருக பண்ணினார். 3, அவனை கொண்டு பூமி நிரப்பினார். என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த நெருக்கத்திற்கு பிறகு, இந்த லாக்டவுன் சொல்கிறார்களே, இந்த
இக்கட்டான நாட்கள் அன்பானவளே வாய்ப்புகள் இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கி விட்டோம் அதிகப்படியான தேவைகள் ஆனால் தேவன் சொல்கிறார் தேவனே இந்த இடத்துல அந்த வசனம் சொல்கிறது தேவன் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் அவருடைய இன்னொரு கருத்து என்னவென்றால் தேவனும் அந்த அவனோடு கூட நெருக்கத்தில் அவனோடு வாழ்ந்தார் திரும்ப சொல்கிறேன் God was with him in the condition அதாவது அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்த தெய்வம் அவர் அவனோடு கூட இருந்தார் அவர்தான் சொன்னார் வாருங்கள் என்று சொன்னவர் வாருங்கள் என்று சொன்னவர் கதவை அடைத்து விட்டு அவர் வெளியே போவதில்லை அவரும் உள்ளே இருந்தார் எனவேதான் அன்பானவளே நோவாவால் ஏறக்குறைய ஒரு வருடங்கள் அந்த பேழைக்குள்ளே வாழ முடிந்தது ஏனென்றால் தேவனுடைய உறவு அங்கிருந்தது திரும்ப சொல்லுகிறேன் தேவன் மட்டும் அந்த நெருக்கத்தில் இல்லை என்றால் என்றைக்கோ அன்பானவளே அவன் மடிந்து போயிருப்பான் சோர்ந்து போயிருப்பான் தேவனோடு போராடி இருப்பான் அந்த ஏறக்குறைய ஒரு ஆண்டுகள் 365 நாட்கள் அந்த பேழைக்குள்ளே அவன் தங்கி தாபரித்த காரணம் என்னவென்றால் as a constant communicate with God தேவனோடு கூட ஒரு தொடர்ந்தேச்சியான உறவுக்குள்ளே வாழ்ந்தான் திரும்ப சொல்லுகிறேன் அவனை உள்ளே வைத்து கதவை அடைத்த கர்த்தர் அவரும் உள்ளே இருந்தார் நெருக்கத்தின் நாட்களிலே என் அன்பு ஊழியர்களே அவரும் உன்னை நெருக்கத்திலே கூட இருக்கிறார் நீ அழும்போது அவர் அழுகிறார் நீ பாடுபடும் போது அவர் பாடுபடுகிறார் நீர் கண்ணீர் விடும் போது அவர் கண்ணீர் விடுகிறார் நான் சொல்லுகிற வார்த்தை அவர் சொன்னார் என் பிள்ளைகளே வாருங்கள் வாருங்கள் என்று சொன்ன கர்த்தர் அன்பானவர்களே உங்களையும் என்னையும் அனாதைகளாக திக்கற்றவர்களாக கேட்பாரற்றவர்களாக அன்பானவர்களே ஒரு ஆர்ஃபன்ஸ் ஆக உங்களையும் என்னையும் விடுவதில்லை நான் சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது அந்த பரந்த உலகத்திலே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தெய்வ பாத்திரம்தான் நோவா இந்த பரந்த உலகத்தில் அன்புக்குரியவர்களே எத்தனையோ பேர் நாள்தோறும் கொத்து கொத்தாய் மக்கள் நடிகிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பேழைக்குள்ளே கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பிலே உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் God is protecting and also fulfill his plan in you and through you. நான் சொல்ல விரும்புகிற சில சத்தியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் தேவன் உன்னை உள்ளே விட்டு கதவை அடைப்பதற்கு என்ன காரணம் என்றால் யூ ஆர் சம்திங் வேல்யூ அன்பானவளே நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் அன்பானவளே எனவேதான் விலையேற பெற்ற நம்மை தேவன் பாதுகாப்பதிலே சில நேரங்களிலே நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே நம்முடைய சிந்தைகள் போன போக்கிலே பல நேரங்களிலே ஊழியத்தில் இருக்கிற நீங்களும் நானும் நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதைத்தான் செய்ய விரும்புகிறேன் என்ன பேச விரும்புகிறேனோ அதைத்தான் பேச விரும்புகிறேன் தேவன் பல நேரங்களிலே உன்னுடைய செயல்பாட்டிற்கும் உன்னுடைய சிந்தைக்கும் உன் வார்த்தைக்கும் கதவை அடைப்பது என்னவென்றால் அன்பானவர்களே உங்களை மேலான ஒரு இடத்தில் கொண்டு போகும்படியாக அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது பூமியிலே ஜலம் பெருகிற்று அந்த பேழை பூமிக்கு மேல் மிதந்தது இன் அதர் வேர்ட் God wants to lift you to heaven's word அதாவது இந்த அழிந்து போகிற இந்த உலகத்திலே சோர்ந்து போன உலகத்தில் பொல்யூட்டட் வேர்ல்ட் அதாவது துர்நாற்றமடைந்த பாவம் நிறைந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் அவர் பாதுகாத்து யூ வாண்ட்ஸ் டு டேக் யூ டு ஹெவன்ஸ் வேர்ல்ட் பரலோகத்திற்கு நேராக உன்னையும் என்னையும் அவர் எடுத்துக்கொள்ள செல்ல விரும்புகிறார் திரும்ப சொல்லுகிறேன் அந்த பேழை பூமிக்கு மேலாக மிதந்தது பூமிக்கு மேலாய் மிதந்தது பரலோகத்துக்கு நேராய் சமீபமானது திரும்ப சொல்லுகிறேன் பூமிக்கு மேலாக அது மிதந்தது நண்பர்களே ஒருவேளை ஆண்டவர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்திருக்காவிட்டால் நோவாவும் அவன் குடும்பமும் அன்றைக்கு பிணங்களால் மிதந்திருப்பார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே தேவன் கதவை அடைப்பது பல நேரங்களிலே உன்னுடைய வாழ்வுக்காகவும் அடுத்தபடியாக உன்னுடைய பாதுகாப்புக்காகவும் மூன்றாவது தேவ நோக்கம் உன் நிறைவேறுவதற்காக கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்த ரவி சகரியாஸ் அவருடைய சாட்சியை நான் படித்தேன் இந்திய மண்ணிலே பிறந்து உலகெங்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தேவ ஊழியத்தை செய்த பண்டித பில்லி கிரகாம் அவரோடு கூட இணைந்து பணியாற்றின ஒரு மாபெரும் மனிதர் ரவி சகரியாஸ் அவராலே இந்தியா
இந்தியாவிற்கு பெருமை, இந்திய சபைகளுக்கு பெருமை, உலகத்தின் பல தேசங்களிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் சுட்டி காண்பிக்கிற நபர் ரெண்டு பேர், ஒன்று சாது சுந்தர் சிங், இரண்டாவது ரவி சகரியாஸ். அன்பாவுடைய நாம் வாழ்ந்த காலத்திலே அவர் வாழ்ந்தார், அவருடைய சாட்சியை சொன்னார். இதே இந்திய இராணுவ படையிலே அவர் சேர்ந்தாராம். அவர் சேரும்போது அதற்குரிய அந்த நேர்முக தேர்விலே, அதாவது ஒரு கேப்டன், ஒரு உயர்ந்த பதவிக்காக நேர்முகத்தில் நடைபெற்றது. அந்த நேர்முக தேர்வில் அவர் மூணாவது நபராக தேர்வு செய்யப்பட்டார். அவரை கேள்வி கேட்ட நபர் சொன்னாராம், ஐயா நீ ரொம்ப படித்தவர், ஞானமுள்ளவர், அறிவாளி, உங்கள் பட்டங்கள் எல்லாம் பார்த்தேன், மிகச்சிறந்த ஒரு ஞானம், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி, ஆனால் நீங்கள் இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவர்கள். அவர் காரணம் சொன்னாராம், இது அநேகரை, அதாவது கொலை செய்கிற ஒரு பணி, அதாவது அநேகரை மரணத்துக்குள்ளே நடத்துகிற ஒரு வேலை, நீங்கள் இந்த வேலைக்கு தகுதியாக இருக்க மாட்டீர்கள். அன்றைக்கு ரவி சகரியாஸ் அவர்கள் ரொம்ப நொந்து போய் சோர்ந்து போய், எதிர்காலமே இருண்டு விட்டது, இனி வாழ்வே இல்லை, அவர் நம்பினதெல்லாம் முயற்சி பண்ணதெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்காக, அதற்காக இரவும் பகலும் படித்தாராம், அதற்காக தன்னைத்தானே அதற்காக கிரயம் செலுத்தினார். இரவும் பகலும் அந்த தேர்ச்சியிலே நம்ம இந்திய அளவிலே மூன்றாவது நபராக அவர் அன்றைக்கு வந்திருந்தார் ரேங்க்ல. ஆனாலும் அவர் இன்டர்வியூ பண்ண அந்த அதிகாரி சொன்னாராம், இந்த வேலைக்கு நீங்கள் தகுதி இல்லை, உடைந்து வெளியே வந்தார், இனி வாழ்வே இல்லை. அடுத்தவர் சொல்கிறார், அடுத்து அவர் இந்த கனடா தேசத்திற்கான போகும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றாராம். அங்கேதான் ஆண்டுடைய ஊழியத்தினுடைய அழைப்பை பெற்று அவர் சொல்லுகிறார், அந்த கதவை அன்றைக்கு தேவன் அடைத்திருக்காவிட்டால் இந்த நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். உலகத்திலே அவர் கூட்டங்களுக்கெல்லாம் திரள் திரளாய் படித்தவர்களும், எத்தனையோ மிகப்பெரிய மேதாவிகளும் அறிஞர்களும் அவர் கூட்டத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நான் கண்ணாலே கண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஒருவேளை அன்றைக்கு இந்திய இராணுவத்திலே ரவி சகரியாஸ் சேர்க்கப்பட்டிருப்பாரானால், அவர் அதாவது 10,000 ஒருவராயிருந்திருப்பார், லட்சங்களிலே ஒருவராயிருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கு உலகமே பேசப்படுகிற, அதாவது தமிழகத்தில் பிறந்த ஒரு தன்னிகரற்ற ஒரு தேவ மனிதன் என்று சொல்லப்படுகிற இந்த ரவி சகரியாஸ், அன்றைக்கு தேவன் கதவை அடைத்தார், ஆனால் உலகமே அவர் கதவை திறந்தது. அவர் பேச்சை கேட்க ஜனங்கள் திரள் திரளாய். இங்கே தான் நண்பர்களே, இங்கே அதாவது காசு கொடுத்து கூப்பிட்டா கூட ஜனங்கள் வரமாட்டாங்க. ரவி சகரியாஸ் அவருடைய செய்தியை கேட்பதற்கு பணம் தர வேண்டும். அன்பர்களே, $25, $30 அப்படி பணம் கட்டி, அன்பர்களே $100 பணம் கட்டி அவருடைய செய்தியை கேட்க ஜனங்கள் முண்டியடித்து வருகிற காட்சியை நான் கண்டிருக்கிறேன். என்ன சொல்லுன்னு சொன்னால், தேவன் கதவை அடைப்பது உன் வாழ்வுக்காக, உன் எதிர்காலத்திற்காக, உன் நலத்திற்காக. நீ இருக்கிற நிலையிலிருந்து நான் படிக்கிறேன், பூமிக்கு மேலாக, நான் அந்த வசனத்தை 7:16-17 பின்பகுதி, பூமிக்கு மேலாக நீ பூமிக்குள்ளே வாழ விரும்புகிறாய், இதுதான் வாழ்க்கை, இது ஆசீர்வாதம், இதுதான் சுகம், இதுதான் என்னுடைய சொத்து, இதுதான் என் சுதந்திரம், நீ பூமிக்குள்ளே வாழ விரும்புகிறாய். தேவன் சொல்கிறார், உன்னை பூமிக்கு மேலாக, அதாவது அபவ் த லெவல், உன்னை அதாவது பூமியினுடைய இன்னொரு சக்திக்கு, இன்னொரு லெவலுக்கு உன்னை நான் பயன்படுத்தப்பட விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், அது பூமிக்கு மேலாக. அப்படியான அன்பானவளே, இந்த 24 மணி நேரமும் இந்த உலகத்தில் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், இதிலே வாழ்க்கை. யாரை விழத்தள்ளலாம், யாருடைய குடும்பத்தை கெடுக்கலாம், யாரை குறித்து தீமையாய் பேசலாம், இல்லை அன்பானவளே, யாரை குறித்து விமர்சனம் செய்யலாம், இல்லை. ஆண்டு சொல்கிறார், அவன் நோவாவை வாழ்க்கையின் கதவை கர்த்தர் அடைத்தது, அவன் பூமிக்கு மேலாக கர்த்தர் அவனை மிதக்க பண்ணும்படி விரும்புகிறார். ரெண்டு காரணம் சொல்லுகிறேன், God is intended and also his interest. ரெண்டு காரணம் சொல்லுகிறேன், நம்பர் 1, தேவன் அவனை குறித்து நோக்கம் வைத்திருந்தார், இரண்டாவது அவன் மேல் அக்கறை வைத்திருந்தார். God has an interest and God's also intention. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் அவன் மேலே ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். God has an intention in his life and also is interested in his life. அன்பானுடைய உண்மையிலும் என் மேலும் தேவன் ஒரு மாபெரும் நோக்கத்தை வைத்திருக்கிறார். Not only as an intention, as an interest. அநேகருக்கு நோக்கம் இருக்கும், ஆனால் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதிலே அநேகருக்கு அன்பானுடைய அக்கறை இல்லை, ஆசையும் இல்லை. நான் பார்த்த அளவிலே ஒரு ஊழியத்தில் முன்னேறும் போது எந்த அளவுக்கு அவரை கீழே தள்ளலாம், அதற்காகத்தான் இந்த பூமியிலே
கல்லெறிகிற உலகம் ஆனால் ஆண்டவர் இயேசு மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம் அன்பான தேவப்பிள்ளையே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை இருளான உலகத்திலே நோவா வாழ்ந்தான் ஆனால் அந்த இருளான உலகத்தில் வாழ்ந்து நோவாவை தேவன் வெளிச்சமாயிருக்கிற ஒரு தெய்வம் நானே வெளிச்சம் நானே ஒளி என்று சொன்னவர் அந்த அறையிலே தன்னோடு கூட அன்பானவளே அவனை வைத்திருந்தார் என்ன அதாவது வாழ்க்கையின் பாடங்கள் நித்தியத்தை குறித்த பாடங்களை அவனோடு கற்றுக் கொடுத்தார் எனவேதான் ஏறக்குறைய ஒரு வருஷங்கள் அவன் போரடிக்காமல் வாழ்ந்தான் இன்றைக்கு இந்த ரெண்டு மாதங்கள் அநேகருக்கும் உங்களுக்கும் எனக்கும் சலித்து விட்டது அன்பானவளே ஆனால் ஏறக்குறைய ஓர் ஆண்டுகள் அந்த பேழைக்குள்ளே நோவா வாழ முடியுமானால் தேவன் இருக்கும் போது அன்பானவளே அதாவது நாம் அடிக்கடி சொல்லுகிறோமே சலித்து விட்டது போர் அடிக்கிறது இல்லை அன்பானுடைய வாழ்வின் நோக்கம் வாழ்வின் திட்டம் வாழ்வினுடைய அந்த நோக்கங்களை அன்பானுடைய கர்த்தர் அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார் நான் தொடர்ந்து அவனை சொல்ல விரும்புகிறேன் அதாவது வெளியே அநேகரை வெள்ளம் பாதித்தது ஆனால் உள்ளே இருக்கிற நோவாவை வெள்ளம் பாதிக்கப்படவில்லை திரும்ப சொல்லுகிறேன் The flood affected the world but not the man of God அன்பானே இந்த உலகத்திலே இந்த இன்றைக்கு இருக்கிற வைரஸ் ஒருவேளை அநேகரை அது வாட்டி வதைக்கலாம் அநேகருக்கு அது வேதனை தரலாம் அநேகர் அழிக்கலாம் ஆனால் கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் அன்பானவளே அவர் பாதுகாப்பதிலே ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களை விட என்னை விட பாதுகாப்பதிலே அக்கறை உள்ளவர் அன்பானவளே அவர் இரக்கமுள்ள ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை ஒரு நாளும் மறப்பதில்லை வேதம் சொல்கிறது மிகுந்த இரக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் மிகுந்த இரக்கத்தினாலே என்னை சேர்த்து கொண்ட ஒரு ஆண்டவர் இவரை அறியாத ஒரு பின்னணியிலிருந்து வந்தேன் ஆனால் மிகுந்த இரக்கத்தினாலே என்னை சேர்த்து கொண்ட ஆண்டவர் அன்பானவளே இந்த வெள்ளத்தில் இந்த இந்த இப்படிப்பட்டதான இக்கட்டான நேரங்களிலே உங்களையும் என்னையும் கைவிடுவாரோ ஒரு நாளும் கைவிட மாட்டார் சத்யோசித்து பாருங்கள் வித்தவுட் கிரைஸ்ட் வீல் பி பெரிஷ் வித் கிரைஸ்ட் வீல் பி பர்ஃபெக்ட் திரும்ப சொல்லுகிறேன் கிறிஸ்து இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அழிவு கிறிஸ்துவோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பூரணம் ஆங்கிலத்தில் வித்தவுட் கிரைஸ்ட் அவர் லைஃப் வில் பி பெரிஷ் பட் வித் கிரைஸ்ட் அவர் லைஃப் வில் பி பர்ஃபெக்ட் அன்பார்களே அவர் அந்த பேழைக்குள்ளே வாழும்போது ஒரு பூரணம் அந்த பேழைக்குள்ளே வாழும்போது இப்படி சொல்லலாம் த வேர்ல்ட் வாஸ் ரூயின்ட் இந்த உலகம் அழிக்கப்பட்டது ஆனால் தெர் வாஸ் அ மேன் வாஸ் இன் ரெஸ்ட் இளைப்பாறுதலுக்குள்ளே அமைதலுக்குள்ளே தேவனோடைய உறவுக்குள்ளே அவன் மிகுந்த சந்தோஷமாய் வாழ்ந்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளையே தேவன் அடைப்பாரானால் தெர் இஸ் அ பர்ஃபெக்ஷன் இன் இஸ் வில் அவருடைய சித்தத்தில் ஒரு பூர்ணம் இருக்கிறது தெர் இஸ் அ ரெஸ்ட் இன் இஸ் இன் இஸ் வில் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த அந்த தேவன் அடைக்கிற அந்த அடைப்பிலே அல்லாவிட்டால் தேவன் உண்டு பண்ணுகிற மாற்று வழிகளே தெர் இஸ் அ ரெஸ்ட் ஒரு இழைப்பாறுதல் நம்பர் டூ தெர் இஸ் அ பர்ஃபெக்ஷன் அங்கே ஒரு பூரணம் மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் தெர் சேஃப்டி ஒரு பாதுகாப்பு அது மட்டுமல்ல அன்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் கதவை அடைத்தால் ஒருவரும் திறக்க முடியாது திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது நாளிலே ஒருவர் நினைக்கலாம் என் வாழ்க்கையின் கதவுலாம் அடைபட்டிருக்கிறது இல்லை அன்பானுடைய ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிற கர்த்தர் மட்டுமல்ல அந்த வழியை அடைப்பதற்கான அன்பானுடைய தேவனே பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் அதாவது பல வாய்ப்புகளை தேவன் அடைக்கிறார் ஏனென்று சொன்னால் டு கிவ் த பெட்டர் ஒன் அண்ட் த பெஸ்ட் ஒன் மேலான ஒன்றை ஒருவேளை நினைக்கலாம் அநேகர் சொல்லுகிற வார்த்தை கேட்டிருக்கிறேன் என் வாய்ப்பை அவர் பறித்து விட்டார் என் ஊழியத்தை அவர் கெடுத்து விட்டார் இல்லை அன்பானுடைய உங்களுடைய ஊழியத்தை யாராலும் பறிக்க முடியாது கெடுக்க முடியாது பிகாஸ் யூ ஆர் கெப்ட் பை த லார்ட் நீங்கள் தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் திரும்ப சொல்லுகிறேன் காட் ஈஸ் ஆல்வேஸ் அலைவ் தேவன் இன்றும் அவர் ஜீவிக்கிறார் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அது மட்டுமல்ல அன்பானவர்களே ஆண்டவருக்கு ஒருவேளை எல்லாவற்றையும் முன்பே உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை தேவன் கதவை அடைத்து உன்னை உள்ளே அந்த கதவை அடைக்கும் போது நினைக்கலாம் இதுவரை இல்லை அன்பார்களே தேவன் எதுவரை என்பதை அவரே சொல்லுவார் ஆரம்பத்தில் சொன்னேன் பூமி அதாவது அழிந்து கொண்டிருந்தது ஆனால் பேழை பூமியின் மேல் மிதந்து கொண்டிருந்தது இதே உலகத்தில் க
கர்த்தர் உன்னை மிதக்கு பண்ணுவார். You are not going to sink, you are going to swim. அன்பர்களே, நீங்கள் முழுகி போவதில்லை, கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வருவார். உலக நினைத்திருக்கும், இவர் கதை முடிந்து விட்டது, இவர் வாழ்க்கை முடிந்து விட்டது, ஊழியம் முடிந்து விட்டது. இல்லை, a day will come, you will become up. அன்பர்களே, அந்த வசனம் சொல்கிறது, பூமிக்கு மேல் அது மிதந்தது. அன்பான தேவப்பிள்ளையே, இந்த நாளிலே எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ பேராபத்துக்கள், ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கும் மாறி போகவில்லை. பாடுகிறோமே, உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன்னுடைய வல்லமைகள் மாறி போகவில்லை. அன்பான தேவப்பிள்ளையே, உலகமே அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் தேவனோ உன்னை அழிவின் பாதையல்ல, ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தும்படி விரும்புகிறார். இப்படி சொன்ன புரியும், the world was sink but that man of God was safe. அன்பானவர்களே, உலகமே அன்றைக்கு மூழ்கிக்கொண்டிருக்கிறது, ஆனால் ஒரு மனிதனோ பாதுகாப்பாக இருக்கிறான். The sinking world but the safe God. அன்பானவர்களே, மூழ்கி போகிற ஒரு உலகத்தில் உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். இதற்கு காரணம் என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், மூன்று காரணங்கள். அன்பானவர்களே, தேவன் உங்களை இப்படிப்பட்ட நெருக்கமான நேரங்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள். நம்பர் ஒன், லிசன் த வேர்ட் ஆஃப் காட். அன்பானவர்களே, தேவன் சொல்லும் போது ஏற்புடையதாக இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவர் பேசும்போது அன்பானவர்களே, மாற்று கருத்துக்கள் வேண்டாம், நீங்கள் அவருக்கு பாடம் சொல்லித்தர வேண்டாம். லிசன் த வேர்ட் ஆஃப் காட். அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லும் போது, அவருக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு நிகழ்காலம் தெரியும், என்னை படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். லிசன் த வேர்ட் ஆஃப் காட். நம்பர் டூ, பிலீவ் ஹிம். ஆண்டவர் அன்பானுடைய, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். நெருக்கத்தின் நாட்களிலே, சஞ்சலத்தின் நாட்களிலே, தவிப்பின் நாட்களிலே, கண்ணீரின் நாட்களிலே, இருளை நாட்களிலே, அன்பானுடைய தடுமாறும் நாட்களிலே, பல நேரங்களிலே பதில் பெறாத நாட்களிலே, ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம், பிலீவ் ஹிம். ஆரம்பத்தில் சொன்னேன், நம்பர் ஒன், லிசன் த வேர்ட் ஆஃப் காட். நம்பர் டூ, பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். ஒருவேளை ஏற்புடையதா இல்லாவிட்டாலும் நம்புங்கள். வேதம் சொல்கிறது, எக்காலத்தும் அவரை நம்புங்கள், அவருடைய ஊழியனை நம்புங்கள். அன்பானவர்களே, நம்பவே முடியவில்லை, ஆனால் நம்பி பாருங்கள், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆரம்பத்தில் சொன்னேனே, இதே பூமியிலே கர்த்தர் உங்களை மிதக்க பண்ணுவார். ஈ வில் பிரிங் யூ அவுட். இன் அதர் வேர்ட், உங்களை நித்தியத்துக்கு நேராக எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு பூமியின் மேல் மிதந்தது. அதன் அர்த்தம் என்னவென்றால், பீப்புள் கேன் சீ யூ. எந்த உலகத்தில் உன்னை குனிந்து பார்த்தார்களோ, எந்த உலகம் உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோ, அதே உலகத்தில் கர்த்தர் உன்னை மிதக்கவும் செய்வார், உன்னை பிரமிக்கவும் செய்வார். மூன்றாவது சொன்னேன், முதலாவது சொன்னேன், லிசன் த வேர்ட் ஆஃப் காட். இரண்டாவது, பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். மூன்றாவது, ஒபே த வேர்ட் ஆஃப் காட். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒருவேளை பட்டிமன்றங்கள் வேண்டாம், நீயா நானா வேண்டாம். அன்பா, அன்றைக்கு நோவா மாத்திரம் அன்றைக்கு அவன் சந்தேகப்பட்டிருப்பானையனால், ஒருவேளை மழையே பார்க்காத நோவா ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி மக்கள் சொல்லுவதை, உலகம் சொல்லுவதை, உறவுகள் சொல்லுவதை கேட்டிருப்பானையனால் ஒரு சின்ன ஆணி கூட அடிச்சிருக்க முடியாது. அப்படியானால் எதிர்மறையான சூழ்நிலைகளிலே நேர்மறையான கர்த்தரை நம்பினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, லிசன் த வேர்ட் ஆஃப் காட். நம்பர் டூ, பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். நம்பர் த்ரீ, ஒபே த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய பாதுகாக்கும் கிருபை, தேவனுடைய பாதுகாக்கும் வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. இதே உலகத்தில் தி லார்ட் வில் லிஃப்ட் யூ அப். கர்த்தர் உங்களை மேல் நோக்கி கொண்டு வர செய்வார். அன்றைக்கு உலகம் பார்க்கும், உங்களை குறித்து இந்த உலகமே சொல்லும். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, ஒன்பது ரெண்டு சொல்லுகிறது, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள எல்லா மிருகங்களுக்கும் உண்டாயிருக்கும். யூ வில் பி எ லிவிங் ஸ்டோரி. அன்பானவர்களே, உங்களையே ஒரு சரித்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆரம்பத்தில் சொன்னேன், காட் wants to protect you and also he wants to fulfill the purpose in you. ரெண்டு காரியங்களை செய்கிறார், உன்னையும் பாதுகாக்க விரும்புகிறார், உன் மூலமாக அவர் நோக்கத்தை, அவர் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். எனக்கு தேவை என் பாதுகாப்பு, தேவனுக்கு தேவை என்னை குறித்த நோக்கம் நிறைவேற வேண்டும். இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்கிறார். எப்படி தெரியுமா? நெருக்கமான நேரங்களிலே, பல நேரங்களிலே தேவன் உள்ளே விட்டு கதவை அடைப்பது இந்நெருக்கமான நேரங்களிலே செயல்பட முடியவில்லை. அன்பானவர்களே, நான் நினைப்பது போல வாழ முடியவில்லை. இல்லை, ஒரு நாள் வரும், உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும்,
உலகத்திலே நீங்கள் சரித்திரமாய் மாறுவீர்கள். உங்கள் நெருக்கங்கள் கொஞ்ச காலம், உங்கள் பாடுகள் கொஞ்ச காலம். இந்த வேத புஸ்தகத்தில் எத்தனையோ மக்கள் யோசேப்பினுடைய அவனுடைய வாழ்க்கை அடைபட்டது. 13 ஆண்டுகள் மோசையின் வாழ்க்கை, 40 ஆண்டுகள் அன்பானவர்களே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அடைபட்டிருந்தது. பவுலுடைய வாழ்க்கை அடைபட்டிருந்தது. யோவானுடைய வாழ்க்கை அடைபட்டிருந்தது பத்மதீவிலே. ஆனாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை அன்பானவர்களை அவர்களையும் பாதுகாத்தார். அவர்களாலே தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி தந்தார். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இயேசு இந்த இரட்சகர் இயேசு இந்த பூமியிலே 3 நாள் பூமியின் கதவிலே, பூமியின் தாழ்விடங்களிலே அவர் அடைக்கப்பட்டார். ஆனால் அவராலே ஒரு மாபெரும் இரட்சிப்பு. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நெருக்கங்கள், இந்த பாடுகள், இந்த கண்ணீர் ஒரு நாள் வரும். திரும்ப சொல்லுகிறேன், God will elevate you. God will lift you. தமிழே, பூமியின் மேல் உன்னை மிதக்க பண்ணுவார். உலகமே பார்க்கும், அண்ணாந்து பார்க்கும். உன்னால் உலகத்துக்கு ஆசீர்வாதம், உன்னால் உலகத்துக்கு பெருக்கம், உன்னால் உலகத்துக்கு ஒரு பெரிய நிரப்புதல் உண்டாகும். 9:1 கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார், நிரப்பினார், அவளை குறித்த அச்சத்தையும் பயத்தையும் ஜனங்களுக்குள்ளே உண்டு பண்ணினார். என கேட்டுக்கொண்டிருக்கிற என்பது தேவ பிள்ளையே, நீ மாற்று வழிகளை உண்டு பண்ண வேண்டாம். டோன்ட் ட்ரை டு கம் அவுட் ஃப்ரம் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். உன் நெருக்கத்திலிருந்து நீ வெளிவர முயற்சி பண்ண வேண்டாம். நாட்கள் செல்லலாம், 375 நாட்கள் அந்த பிழைக்குள்ளே வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான் சொன்னால், தேவனோடு இருக்கிற அந்த உறவு, தேவனோடு இருக்கிற சமூகம், அவர் ஒன்று தெரியும், God is with me. என்னை உள்ளே அடைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். என் நெருக்கத்தில் என்னோடு கூட இருக்கிறவர், என் சஞ்சலத்தில் என்னோடு கூட இருக்கிறவர், என்னுடைய வியாதியிலே என்னோடு கூட இருக்கிறவர். அது உண்மை. நெருக்கங்கள் உண்மை, கண்ணீர் உண்மை. என் கண்ணீரிலே அவர் கண்ணீர் விடுகிறார். கவலைப்படுகிற என்னை பார்த்து அவர் கவலைப்படுகிற கர்த்தர். நாளிலே என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் நெருக்கங்கள் கொஞ்ச காலம், உன் பாடுகள் கொஞ்ச காலம், உன் ஏமாற்றங்கள் கொஞ்ச காலம், ஒரு நாள் வரும், அன்றைக்கு பூமியிலே கர்த்தரை உயர்த்துவார். உன்னை கொண்டு ஜனங்களை, உன்னை கொண்டு தேசங்களை, உன்னை கொண்டு ராஜ்யங்களை கர்த்தர் தம் வசமாய் மாற்றுவார். தேவன் அப்படியே செய்வாராக. ஆரம்பத்தில் சொன்னேன், ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம், பிலீவ் ஹிம், லிசன் த வேர்ட் ஆஃப் காட், ஒபே த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை நம்புங்கள். வாழ்வே, அதாவது வாழ்வு, வாழ்வுக்கு சொந்தக்காரராய் மாறுவீர்கள். உங்களால் இந்த தேசம் ஆஸ்வதிக்கப்படும், உங்களால் இந்த சமுதாயம் ஆஸ்வதிக்கப்படும், நீங்களும் மரணத்துக்கு பிறகு பேசப்படுவீர்கள். அப்படியே கர்த்தர் நடத்துவார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீ பேசின வார்த்தைக்காக நன்றி. வேதம் சொல்கிறது, நெருக்கப்படுகிற நாட்களிலே கர்த்தரே தஞ்சமானவர், கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இது நாங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனாலும் யூ ஆர் த காட் ஹூ நோஸ் எவ்ரி திங் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப். எதிர்காலத்தை அறிந்த ஒரு தெய்வம் ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது சிறப்போ, எது மேன்மையோ, அதை மட்டும் நீ தந்து ஆஸ்வதிப்பீராக. பல நேரங்களிலே நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் தடைபடும் போது சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவன் அதைவிட சிறப்பான ஒன்றை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். வசனம் சொல்கிறது, கர்த்தர் பூமியின் மேல் மிதக்க பண்ணினீர். உலகமே மூழ்கி போகும்போது எங்களை மிதக்க பண்ணுகிற கர்த்தர், உலகமே தத்தளிக்கும் போது எங்களை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர், உலகமே குழம்பிருக்கும் போது அமைதி தருகிற ஒரு கர்த்தர். எஸ் லார்ட், த ரெஸ்ட்லெஸ் வேர்ல்ட் பட் யூ ஆர் கிவிங் த ரெஸ்ட். ஆண்டவரே, அமைதியில்லாத உலகத்தில் ஒரு அமைதியை மட்டும் அல்ல, அந்த நெருக்கத்தில் எங்களோடு கூட இருக்கிறீரே. நோவாவோடு இந்த பிழைக்குள் இருந்தீர். அதனால தான் ஆண்டவரே அவன் விரும்பி வெளியே வர விரும்பவே இல்லை. ஏனென்றால் அதுதான் அவனுக்கு பரலோகமாக இருந்தது. இந்த நெருக்கப்படுகிற இந்த நாட்களிலே அதிகமாக மூணு நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். லார்ட் ஹெல்ப் அஸ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யூ லார்ட், இன் யுவர் வேர்ட், இன் யுவர் ப்ரெசன்ஸ். இன்னைக்கு கேட்டது போல, லிசன் த வேர்ட், பிலீவ் த வேர்ட், ஒபே த வேர்ட். வார்த்தையை கேட்க, வார்த்தையை படிக்க, வார்த்தையை நம்ப, அந்த வார்த்தை கீழ்ப்படியே எங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
ஒன்பது ஒன்று இப்படி சொல்கிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தீர், பெருக பண்ணினீர், பூமியை நிரப்பினீர். தெர் வாஸ் என்லார்ஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ தெர் வாஸ் என்ரிச்மெண்ட். எங்களையும் அப்படியே நடத்தும். இந்த நெருக்கங்கள் கொஞ்ச காலம், எங்கள் பாடுகள் கொஞ்ச காலம், இதற்கு பிறகு சபைகள் நிரம்பட்டும் ஐயா, சபைகள் பெருகட்டும் ஐயா, ஊழியங்கள் வளரட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்தியாவிலே ஒரு சாதனையாளர்களாய் மாற்றும். எங்கள் நெருக்கத்தில் எங்கள் துணையாளரே, உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ இன்றைக்கு இல்லை ஆண்டவரே. இந்த நாளை காண உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு கோடி நன்றி. ஆரம்பத்தில் கேட்டது போல எங்களை பாதுகாக்கிற தெய்வம் மட்டுமல்ல, நம்முடைய நோக்கத்தை எங்கள் நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். ஏதோ வந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று அல்ல, எங்கள் வாழ்க்கை பேசப்படணும் ஆண்டவரே. இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த புதிய ஆண்டிலே, லார்ட், லெட் தெம் ஹேவ் எ நியூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ். ஒரு புதிய எதிர்பார்ப்புகளும் ஒரு புதிய அனுபவங்களும் உண்டாகட்டும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாயின்னு சொன்னீரே, காண உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் வருகிற எல்லா போராட்டங்கள், குடும்பத்தில் சத்துரு கொண்டு வர எல்லா குழப்பங்கள் மறையட்டும் ஐயா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்று சொன்னீரே. இயேசுவி நாமத்தில் லார்ட் வி ப்ரொக்ளைம் யுவர் பீஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட் இந்த ஃபேமிலி. குடும்பங்களிலே கட்டளையிடும். இந்த ஆண்டு முழுவதும் அவளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவருக்கொன்று பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்றும். எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாய், எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமான பாத்திரங்களாய் மாற்றும் ஐயா. நம்முடைய கரத்தில் தருகிறோம் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியனுடைய மாறாத பிரசன் இன்றுமென்றும் தேவனை முகமாய் சந்திக்கிற நாள் வரை நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு கூட இருந்து பாதுகாப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் அன்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் அன்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நிறைவாக்கும் நிறைவே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில்
பிறகில்லாமல் பார்க்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என்னையே உன் கண்கள் கண்டதே பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே என் அன்பனானிரே என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே நந்தனானே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்